ओम गजाननम बोध घनादि सेविदम कवित्त जंबु फलजार भज्जिदम उमासुदम सोग विनाश घारणम नमामि विघ्नेश्वर पाद भंगजम। ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। வணக்கம், நான் உங்கள் அஸ்ரவருண். வர இருக்கும் குருப்பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த குருப்பெயர்ச்சி எந்த நாளிலே நடைபெறுகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிகழும் மங்களகரமான 1198 ஆண்டு சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 9 22/4/2023 சனிக்கிழமை அதிகாலை 5:14 குரு பகவான் மீனராசியிலிருந்து மேசராசிக்கு பெயர்ச்சியாகிறார். மேசராசிக்கு சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் 12 ராசிகளுக்கும் என்ன என்ன பலன்களை செய்ய இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு வர்றோம். குரு தான் இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்பு அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்த குரு பெயர்ச்சியானது விருச்சிக ராசிக்கு என்ன என்ன பலன்களை தர இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குருவானவர் விருச்சிக ராசிக்கு 6 மேசத்திற்கு வருகிறார். 6 என்பது ருணோ ரோக சத்ருஸ்தானம் என்பார்கள். 6 என்பது கடன் நோய் எதிரிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா. முதல் கட்டமாக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடக்கூடாதுங்க. அப்படி மீறி போட்டால் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு நிறுவனத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா அவங்க வந்து எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க, இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு நோய் நொடிகள் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த ஜாமீன் முழுவதும் ஜாமீன் தொகைக்கான போட்ட முழு தொகையும் உங்கள் தலையில் வந்து விலகும். அப்போ பணம் கட்ட முடியாமல் நீங்கள் மிகவும் சிரமப்படுவீர்கள். எனவே ஜாமீன் கையெழுத்து போடவே அறவே தவிர்த்து விடுங்கள். எனவே அண்ணே, நான் அந்த ஃபைனான்ஸுக்கிட்ட கடன் கேட்டிருக்கேன், நீங்கள் வந்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுறங்கண்ணே, எனக்கு காசு கிடச்சிடும், நானும் இந்த கடையை நடத்தி நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னு வைங்களேன். நீங்களும் போய் சரி ஏதோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு கையெழுத்தை போட்டுட்டு அவர் கடை வாங்கி கடையை நடத்தி ஒரு 6 ஒரு 1 கட்டுவார். அதுக்கப்புறம் கடையை எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த முழு தொகையும் நீங்கள் கட்டுமாறி இருக்கும். ஐயா சாமி, நானே பல பிரச்சனையில் இருக்கேன், என்னால் முடியாது அப்படின்னு கழுவுற மீனில் நழுவுற மீனாக நீங்கள் இருங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இந்த காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு ஆரியல் குரு ஊரில் பகை என்பார்கள். அப்புறம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்குமே கடனையும் கொடுக்காதீங்க, கடனையும் வாங்கிடாதீங்க. வாங்கினாலும் அந்த கடன் சாமானியத்தில் அடையாது. நீங்கள் கடன் கொடுத்தாலும் அந்த கடன் உங்களுக்கு திரும்பி வந்து சேராது. பல பிரச்சனைகள் ஏற்பட்டு பகைமை ஏற்பட்டு மன வருத்தம் உண்டாகி அப்புறம்தான் இந்த கடனே உங்களுக்கு வரும். இதைத்தான் சொல்லுவார்கள், ஆறிலே குரு ஊரிலே பகை. உங்கள் ராசிக்கு 6 மேச ராசிக்கு குரு இருக்கிறார். அப்போ எல்லாரையும் பகைச்சிக்கிற சூழ்நிலை வரும். இதை நீங்கள் ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடுவது நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் ஒரு டீ கடையில் நின்றுக்கிட்டு 4 கூட சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, அரசியல் பேசுகிறது, தனக்கு பிடித்த நடிகர் நடிகைகளை பற்றி விமர்சிப்பது, இது எல்லாம் பொது இடங்களில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டாம். அப்படி கூறும் பொழுது கருத்துக்கள் விவாதமாக மாறி அது கைகலப்பில் முடியும். கருத்து வேறுபாடு உண்டாகி முடிந்தவரை நாவடக்கம் இந்த காலகட்டத்தில் தேவை. எதிரிகள் தொல்லைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் ஒரு கடையை வச்சு பல வருஷம் சிரமப்பட்டு நடத்திட்டு வந்திருப்பீங்க. லாபங்களும் சுமாராக இருக்கும். ஏதோ கைக்கும் வாய்க்கும் எட்டின மாதிரி ஒரு சுமாராக போய்கிட்டிருக்கும். இப்போ அதற்கும் பங்கம் வந்த மாதிரி வெடி வைப்பதற்கு உங்கள் கடை அருகிலேயே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கும் அதே கடையை போட்டு உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை மேலும் தடை பண்ணுவார்கள். இதைத்தான் விரோதிகள் தொல்லை என்று சொன்னேன். அப்போ 6 குரு வந்தாலே சிரமங்கள் உண்டு தானே சொல்லணும்.
ஆறில் இருக்கும் குரு விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பது செய்யும் தொழிலில் சறுக்கல்கள் தடுமாற்றத்தை கொடுக்கும். உங்களிடம் பணிபுரிந்த வேலைக்காரர்கள் வேலையிலிருந்து திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் நின்றுவாங்க. பிறகு அந்த இடத்திற்கு நீங்கள் ஒரு தகுதியான ஆளை தேட வேண்டியிருக்கும். அவங்க வந்து தேடி அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும். அப்போ அந்த வேலையில் தொய்வு ஏற்பட்டு லாபங்கள் குறையும் நேரம் அப்படின்னே சொல்லிடலாம். உற்பத்தி செய்த பொருளை டெலிவரி செய்ய முடியாமல் அந்த உற்பத்தி செஞ்ச பொருள் பூரா தேங்கி நிற்கும். ஒரு வடக்கடையே போடுறோன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 500 கடை போடுறோம்னா 500 கடையும் விற்கணும்ல, விற்காமல் தேங்கி போச்சுன்னா அது நஷ்டம் தானே. அதே மாதிரி ஒரு மோட்டார் தயார் பண்ணுறீங்க, இல்லை ஏதேனும் ஒரு உதிரி பாகங்கள் தயார் பண்ணுறீங்க, அந்த வாகன அந்த உற்பத்தி அதாவது வாகனங்களோ இல்லை வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களோ உற்பத்தி செய்தால் அது வந்து விற்றுக்கிட்டு விலை போய்கிட்டே இருக்கணும். கடையில் இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கணும், அடுத்த பக்கம் அது வந்து விலை போய்கிட்டுருக்கணும். அப்படி இல்லாமல் தேங்கி நின்னால் உங்களுடைய லாபங்கள் குறையும், வருமானங்கள் குறையும். உங்களுடைய கஸ்டமர்களை நீங்கள் திருப்திப்படுத்த பகீதர பிரதட்சணம் செய்ய வேண்டியிருக்கும். கங்கையை கொண்டு வருவதற்கு பகீதரன் என்ற ஒருவன் மிகவும் சிரமப்பட்டு விண்ணிலிருந்து பூ உலகிற்கு கங்கையை கொண்டு வந்ததாக புராண வரலாறுகள் கூறுகின்றன. அதைத்தான் பகீரத பிரதட்சணம் என்பார்கள். அதைப்போல் உங்களுடைய கஸ்டமர்களை நீங்கள் உங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டிய காலகட்டங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை அதாவது துலார் ராசியை தனது குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார் மேசத்திலிருந்து. அப்போ விரயம் என்றால் அயன சயன சுகம், 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன சுகம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு படகுல நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு சின்ன துவாரம் ஓட்டை விழுந்துருது, உடனே என்ன பண்ணலாம், ஒரு கையை வச்சோ இல்லை துணியை வச்சோ அடைச்சிக்கிட்டு அப்படியே கரைக்கு வந்து சேர்ந்துடலாம். இது ஒரு சிறு துவாரமாக இருந்தால் சேஃபாக நீங்கள் கரைக்கு வந்துடலாம். ஆனால் படகில் பல ஓட்டைகள் விழுந்தால் படகுக்குள்ளே தண்ணி குபு குபு என்று புகுந்து படகு கவிழும் நிலை ஏற்படும் அல்லவா. அதை போலவே விரயங்கள் 1-2 என்றால் சமாளிக்கலாங்க. வீடு போச்சு, நிலம் போச்சு, வண்டி போச்சு, விலை போச்சு, காசு போச்சு, புகழ் போச்சு, பெயர் போச்சு, அப்படி எல்லாமே போச்சு போச்சுன்னு பல வழியில் விரயங்கள் போய்கிட்டே இருந்தால், படகுல ஓட்டை விழுந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் நீங்கள் சமாளிப்பீங்க, தாக்கு பிடிக்கணும்ல. அந்த மாதிரி 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு 12ஆம் இடத்தை பார்ப்பது பல வழிகளில் உங்களுக்கு விரயங்களை கொடுக்கும். மிகவும் கவனமாக செல்லக்கூடிய நேரம். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சற்று ஆறுதலான விஷயம் என்னவென்றால், ராகு வந்து 6ல இருக்கிறார். ராகு வந்து 3, 6, 11 நிலைமைங்கிறாங்க. ராசிக்கு விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்து ராகு இருப்பதால் குருச்சண்டால யோகம் என்று ஒன்று இருக்கிறது. யோகங்கள் பல வகையில் இருக்கின்றன. குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், வாசி யோகம், வேசி யோகம், அமலா யோகம், சக்கரவர்த்தி யோகம், நிச்சபங்க ராஜ யோகம் அப்படின்னு. இதில் இந்த குருச்சண்டால யோகம் என்ற யோகம் வருவதற்கு வராமலேயே இருந்து விடலாம் அப்படின்னு கூட சொல்லிடுவேன். இருந்திட்டாலும் இந்த யோகம் உங்களுக்கு இந்த நேரம் இருப்பதால் ராகு ஒரு சில மேலே சொன்ன விரயங்களை கொஞ்சம் தடுப்பார். ஒரு 100% விரயத்தில் ஒரு 30% அவரால் தடுத்துட முடியும். எப்படி இருப்பினும் விரயம் விரயமே ஒரு 70% விரயங்களை கொடுக்கவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வருகிறது. அப்போ யாருக்கு ஜாதகமான திசை நடந்து கொண்டு இருக்கிறதோ அவங்கள்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விரயங்களின் அளவை குறைத்து கொள்ளலாம். குறைப்பதற்கு ராகு வழிவகை பண்ணுவார் அப்படின்னே சொல்லிடலாம். சரிங்க, அடுத்து மேசத்தில் இருக்கும் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்தை அல்லவா பாதிக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு. அப்போ வரக்கூடிய தனம் பணம் முதலியவற்றை தடுத்து நிறுத்திடுவார். பணம் உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து வருதுன்னா
வர்றதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நேரம் வராது. 2-3 மாதம் கழிச்சு வரும், அதுக்குள்ளே நீங்கள் மிகுந்த சிரமத்தை அனுபவிப்பீர்கள். அப்போ தனம் பணம் எல்லாமே வராது. அடுத்து யாருக்குமே நீங்கள் வந்துட்டு வாக்கு கொடுத்துட்றாங்க, நான் அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன், அதாவது மணலை கயிறாக திரித்து நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு வாய் சொல்லில் வீரம் காட்டாதீர்கள். அப்படி செய்தால் அது உங்களுக்கு இடையூறாக வந்துவிடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகுந்த பாடுபட வேண்டி இருக்கும்னு சொல்லுகிறேன். அடுத்து திருமண விஷயத்தில் மிகவும், உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னா ஆரம்பத்திலேயே தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பேசிவிடுங்கள். வளவலா கொலகொலா வெண்டைக்காய் வியாபாரம் வேண்டாம். நீங்கள் எடுக்கும் முடிவு திடமான முடிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் திருமண காரியங்கள் நடக்கும், இல்லை என்றால் தடைபட்டு போகும் அப்படின்னு சொல்லுகிறேன். சுபமங்கல நிகழ்ச்சிகள் அதெல்லாம் உங்கள் வாக்கிலேயே இருக்குது. அதிகமாக வாக்கு கொடுத்துட்டு ஒரு பின்னாடி சிரமப்படக்கூடாது. ஆகையால் திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் பேசும் பொழுது மிகவும் கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும். வில்லுக்கு விஜயன், சொல்லுக்கு ஹரிச்சந்திரன், மல்லுக்கு பீமன், கல்லுக்கு கரிகாலன், தில்லுக்கு கட்டபொம்மன், விருச்சகத்திற்கு செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை வேண்டி விரும்பி வழிபட்டு வந்தால், இந்த குரு பயிற்சி நேரத்தில் வழிபட்டு வந்தால் துயரங்கள் துன்பங்கள் இவைகளையெல்லாம் நீக்கி விடுவார் என்று கூறிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடைவன கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம், வாழிய வளமுடன்.